வணக்கம். என்னோட பேர் அனீஷ். கல்லார் தெப்பக்குளமேடு காடர் பழங்குடியினை சார்ந்தவங்க நாங்கள். இந்த வால்பாறை சுற்று வட்டாதற்கு உட்பட்ட பகுதி. இந்த இடத்துல இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நடந்த சம்பவம் என்னென்னா, பட்டா கொடுத்து கல்லார்குடியை கைவிட்டுட்டு தெப்பக்குளமேடு பகுதியில் இடம் கேட்டால் மாற்றிவிடுமா, அந்த இடத்துல சர்வே பண்ணி பட்டா கொடுத்துட்டாங்க, பட்டா கொடுத்துருக்காங்க 1.5 செண்டு. அந்த இடத்துல பட்டா கொடுத்து 15 நாளைக்கு மேலாகுது. நாங்கள் குடிசை போட்டுட்ருக்கோம். அதை இன்னைக்கு மானாம்பள்ளி வனச்சரகம் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதி, வால்பாறை சுற்று வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதி மானாம்பள்ளி வனச்சரகம். அங்கே அந்த சரகத்துக்கு உட்பட்ட பகுதி மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன் தலைமையில் இன்னைக்கு நாங்கள் போட்ட செட்டு குடிசைகள் அத்தனையும் வனத்துறை அராஜகமாக கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் எங்கள் செட்டாக பிரிச்சுருக்காங்க, குடிசையை பிரிச்சுருக்காங்க. இன்னொரு 2 நாளைக்கு உள்ளாக நாங்கள் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிறதுக்கு சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் இப்போ இப்படி அராஜகம் பண்ணுறாங்க, செட்டு எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க. இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியதாக இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். தயவு செஞ்சு சமூக ஊடக நண்பர்களும் மற்ற அதிகாரிகள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நீங்கள் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். தயவு செஞ்சு எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு எங்களுக்காக உதவி பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அத்தனையிலே இந்த வீடியோஸ், வாய்ஸ் மெசேஜ் அத்தனையும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். பட்டா ரெவின்யூ பட்டா கொடுத்துட்டாங்க ஆதிவாசி மக்களுக்காக. பட்டா ஆனைமலை தொடரில் வாழக்கூடிய அத்தனை பழங்குடிகளுக்கும் பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கல்லார் தெப்பக்குளமேடு பகுதி மக்களுக்கு இப்படி எங்களுக்கு வஞ்சன துரோகம் நினைக்கிறாங்க. இது வன உரிமை சட்டத்தை உண்டாக்குனவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக அத்தனை பேர் நீங்கள் குரல் கொடுங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேளுங்க, நியாயம் வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.